வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவுக்கான அந்த தெரிவு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் பெயரில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற குழுவின் புதிய தலைவர் தெரிவு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது புதிய தலைவர் தொடர்பான கூட்டம் நேற்று நடைபெற்ற போதும் தெரிவு இடம்பெறாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி கட்சி ரீதியாக ஒன்று கூடி ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்த பின்னர் இது பற்றி தீர்வு

பதவிக்கு தன்னுடைய பெயரைச் செல்வம் அடைக்கலநாதன் தாமே பிரேரித்திருந்தார் அது குறித்து இலங்கை தமிழக கட்சியின் ஸ்ரீதரன் ஆரம்பத்தில் வெளியிட்ட கருத்தினையே தமிழக கட்சியின் ஏனிய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பலிமொழிந்தனர் என தெரிய வந்திருக்கின்றது செல்வம் தலைவராக இருப்பதில் ஆட்சேபனை எதுவும் இல்லை அவர் தலைவராக இருக்க இதுவரை காலமும் இந்த பணியை சம்பந்தன் சார்பில் ஆற்றி வந்த சுமந்திரனே அவற்றை தொடர்ந்தும் செய்யலாம் இருவரும் இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க முடியும் முன்னெடுக்க வேண்டும் ஆயினும் செல்வமும் ஏனியோரும் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு புதிய கூட்டமைப்பு உருவாக்கி அதில் செயல்படுகின்றார்கள் என அறிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் அதில் இருந்து கொண்டு இங்கு தமிழரசு கட்சியின் பெயரில் இருக்கும் நாடாளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்க முடியாது கூட்டமைப்பில் இருந்து கொண்டு தலைமை தாங்குவது வேறு வேறு கூட்டணியில் இருந்து கொண்டு இதற்கு தலைமை தாங்குவது வேறு ஆகவே அவ்வாறு அவர்கள் தலைமை தாங்குவதனால் அது குறித்து தமிழரசு கட்சியில் கட்சி ரீதியாக நாங்கள் சில விடயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என தெளிவாக இந்த நிலையில் சுமந்திரும் அதே நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தனர் கூட்டமைப்பின் பெயரில் தரப்பை இணைத்துக் கொள்வதில் அட்டிக்கடி தமிழ் ஜனநாயக கூட்டணியை கைவிட்டு வர முடியாது அதன் பெயரிலேயே செயற்படுகின்றோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை செல்வம் தரப்பினர் வந்து வெளிப்படுத்தினால தலைவர் தெரிவு முடிவெடுக்கப்படாமல் தள்ளிப்போயிருக்கிறது இறுதியில் தமிழரசு கட்சி கட்சி ரீதியாக கூடி இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கும் என இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த நிலையில தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தனுடைய மறைவுக்கு பின்னர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் பதவிக்கான ஒரு அடிபாடு என்று சொல்லலாம் அதேபோன்று தமிழரசுக் கட்சியினுடைய தேர்தல் வாக்கு பதிவு தான் இங்கு தெரிவு செய்யப்படும் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் யார் என்று சொல்லி அதுக்கு போட்டிகள் இடம்பெற்று தெரிவான பிற்பாடும் ஒரு இழுத்தடிப்பு சிவர்தான் என்று சொல்லி அங்கே பதவி ஏற்பு இடம்பெறாமல் நிலை ஒன்று தொடர்ந்து தொடர்ந்திருக்கின்றது இருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதரன் என்கின்ற ஒரு விடியோத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏகமனதாகவும் ஒரு தீர்மானத்தில் இருக்கின்றார்கள் இந்த பின்னணியில் இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் யார் என்ற கேள்விக்கு பல்வேறு ஆக்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யார் நான் நான் நீ என்ற ஒரு பிடுங்குபாடு காணப்படுகின்றது இந்த பின்னணியில் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது ஆகவே இங்கவே ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் பொது வேட்பாளர் என்கிற விடயம் எவ்வளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி தெற்கை மையப்படுத்திய அரசியல் கட்சிகள் இல்லாட்டி அங்கிருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் ஏராளமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள் சரி இவையெல்லாம் இப்படி இருக்கின்ற போது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது இலங்கை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவை ஒத்திவைப்பு விவாதம் நடத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு வந்து வெளியிட்டிருந்தது இந்த விவாதத்துக்கு கட்சி தலைவர்கள் அனைவரும் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இலங்கை அரசியல் ஜாப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நாடாளுமன்ற விவாதம் நடத்துவதற்கு சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்தன தலைமையில் தலைமையில கூடிய கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் காணப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலவரையறை தொடர்புல தினம் அவை ஒத்திவைப்பு விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஆகவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய பதவிக்கால விவகாரம் என்பது பல்வேறுபட்ட கேள்விகளை ஒன்று பண்ணியிருக்கின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியல் அமைப்புக்கு திருத்தத்தை கொண்டு வந்து மக்களை கருத்து கணிப்பு செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பதவிக்காலம் குறித்து மக்கள் கருத்து கணிப்பை உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக உத்தரவிடும் என்று அவர் சொல்லியிருந்தார் இதேவேளை மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை கூட அரசாங்கத்தால் பெற முடியாது எனவும் எதிர்கட்சி என்ற வகையில் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் சொல்லியிருந்தார் இந்த முயற்சியை முறியடிக்கின்ற வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தமக்கு அதிகாரம் கிடைத்த அதாவது பதினேழாம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருந்தார் அதன்படி அறிவிப்பை ஒத்திவைத்ததால் அரசாங்கத்தின் தந்திர வியூகத்தின் வெற்றிக்கு தேவையான கால அவகாசம் வழங்குவது போல் ஆகிவிடும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நெருக்கடியான நேரத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு நன்றியை சொல்லியிருந்தார் சாகல ரத்நாயக் அதாவது நெருக்கடியான நேரத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரச ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி உரியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று சொல்லி தேசிய பாதுகாப்புக்கு தொடர்பான அதிபருடைய சிரேஷ்ட ஆலோசகரும் அதிபர் பணிக்குலாம் பிரதானியுமான சாகல ரச்சநாயக தான் இந்த நன்றியை சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறித்த விடயம் அதிபர் செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிரு

வவுசர்கள் வெளங்கப்பட்டன எனவே இன்று மக்களுக்கு காணி உரிமை மற்றும் வீட்டு உரிமை வழங்குதல் ஆகியவை இந்த இரண்டு வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக செயற்படுத்த முடிந்திருக்குது போது அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதுடன் அவர்கள் அனைவரும் நன்றிக்கு உரியவர்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிபர் அதாவது ரணில் விக்ரமசிங்க சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாத்து நாட்டில ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்காக செயற்பட்டார் இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் உரிமைய வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுகின்ற ஒரு விடயத்தை அவர் மையப்படுத்தியிருந்தார் இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது போட்டிகள் என்பது ஏராளமாக இருக்கின்றது இதிலும் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்து நிற்கப் போகின்றார் ஒன்று விடியமும் இருக்கின்றது இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அநேக மாணவர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நாடு அன்ற பொருளாதார நெருக்கடியில் வீழ்ந்திருக்கின்ற பொழுது நாட்டை இன்றொரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டவர் ஜனாதிபதி ரானில் மன்றால் இவரை ஜனாதிபதியாக்கினால் எதிர்வரும் சரியான முறையில் ஊழல்கள் பல கட்சிகள் போட்டி முனைகளில் நிற்கின்றன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான நகர்வு எப்படி அரசியல் சூடு பிடித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் Thank